தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவரா ரூபா குருநாத் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பிசிசிஐ நிர்வகிக்கிற மாநில கிரிக்கெட் போர்டுகளிலேயே இவங்க தான் முதல் பெண் தலைவர். அந்த வகையில புதுமை படைச்சிருக்கிற ரூபா குருநாத் யாரு, எப்படி போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டாங்க பார்ப்போம். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட உரிமையாளரான ஸ்ரீனிவாசனுடைய மகள் தான் ரூபா குருநாத். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவராகவும் ஸ்ரீனிவாசன் இருந்திருக்காரு. அதே பதவிக்கு அவருடைய மகளும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் பிசிசிஐ தலைவராகவும் ஐசிசி தலைவராகவும் ஸ்ரீனிவாசன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மீதான சில சர்ச்சைகளுக்கு அப்புறம் கடந்த சில ஆண்டுகளா கிரிக்கெட் அமைப்புகளுடைய பதவிகள்ல அவர் இல்ல. இந்த நிலைமையில அவருடைய மகள் தலைவர் பதவி பிடிச்சிருக்காங்க. புதன்கிழமை வரைக்கும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறவங்க விண்ணப்பம் கொடுக்கலான்ற நிலைமையில ரூபா குருநாத் மட்டுமே அந்த பதவிக்கு போட்டியிட விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. இதையடுத்து தேர்தலப்போ ரூபா குருநாத் போட்டி இல்லாம தேர்வு செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டாங்க. ரூபாவோட கணவர் குருநாத் மையப்பன் 2013 ஐபிஎல் சூதாட்ட சர்ச்சையில அவர் சிக்கினாரு. அவருக்கு ஐபிஎல்ல பங்கேற்க வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கமும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கமும் சர்ச்சையில சிக்கியிருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தால நடத்தப்பட்டு வர டிஎன்பிஎல் டி20 தொடர்ல சில பேர் சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு புகார் எழுந்திருக்கு. அது தொடர்பான விசாரணை பிசிசிஐயால நடத்தப்பட்டு வருது. இந்த நிலைமையில தான் ரூபா குருநாத் தலைவரா பொறுப்பேற்றிருக்காங்க. இந்திய சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடைய முழு நேர இயக்குநராக இருக்காங்க ரூபா குருநாத். இப்ப சென்னையில இருக்கிற கிராண்ட்ஸ்லாம் கிரிக்கெட் கிளப்புடைய செயலாளராக இருக்காங்க. மாநில கிரிக்கெட் சங்கங்கள்ல பெண் ஒருத்தவங்க தலைவராவது இதுவே முதல் முறை.